பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த வீட்டுல இருக்க கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பத்துல இருந்தே ரசிகர்களுடைய வெறுப்பை மட்டுமே சம்பாதிச்சவங்க காயத்ரி தான். ஏன்னா இவங்க அடிக்கடி கோவப்படுறாங்க, நிறைய பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எப்போதுமே ரசிகர்கள் கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் அவங்க சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லி பிரஸ் மீட்ல உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்தது. சோ அதை எப்போதுமே மறக்க முடியாது. அண்ட் ரீசெண்டா வந்து போன எபிசோட்லயும் கூட காயத்ரி கிட்ட நீங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றீங்க ஹேர் அப்படின்னு சொல்றீங்களேன்னு உலகநாயகன் அவர்கள் கேட்டப்போ, இதுவே நான் ரொம்ப நிறைய கம்மி பண்ணிருக்கேன் சார் அப்படின்ற ஒரு பதில் சொன்னது கமல்ஹாசன் அவர்களே பயங்கர ஆச்சரியத்துக்கு உட்படுத்தி இருந்தது. சோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து காயத்ரி அவங்கள மாத்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நேத்திய ப்ரோக்ராம்ல அவங்க கமல்ஹாசன் சும்மா வந்து சும்மா சும்மா என்னை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்றது எனக்கு பிடிக்கல, என்னை கரெக்ட் பண்ணும் அப்படின்னா அது என்னோட அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இது வந்து இன்னும் வந்து காயத்ரியை வந்து ரசிகர்களுக்கு பிடிக்காம போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரி வந்து எலிமினேஷன் நாமினேட் ஆயிருக்கவங்க வீட்டில் இருக்க எல்லார் பேரும் வந்து நாமினேட் ஆகியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓட்ஸை இப்படி இப்படி நீங்கள் பிரித்து போடுங்க, காயத்ரிக்கு மட்டும் ஓட் போடாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஓட்ஸை எப்படி பிரித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனே நடத்திட்டு இருக்காங்க ரசிகர்கள் கிட்ட. ஏன்னா காயத்ரியை இந்த வாரம் எலிமினேட்ல வெளில கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் ரசிகர்கள் ரொம்ப மும்முரமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காயத்ரி வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷன்லே இருக்கக்கூடிய நடன இயக்குனரான கலா வந்து காயத்ரியை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ காயத்ரி வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து இப்படி இருப்பாங்களா, அவங்களுடைய இன்னொரு முகத்தை நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் பாக்குறேன். ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க, அதுவும் கமல் சார் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைச்சா என்ன கரெக்ட் பண்றது, என்னதோ அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அவங்க வந்து அவங்க அம்மா மட்டும்தான் சொல்ற பேச கேட்பாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்க தேவையில்லை, வெளில வந்துடலாம். இன்ஃபேக்ட் அவங்க பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில வந்து என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணா கூட நான் பேச மாட்டேன், ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க கலா மாஸ்டர். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.